உள்ளூர் பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் என்று இளைஞர்களை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் திரிபுரா மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்ட அவர் அகர்தலாவில் கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்களின் மூன்று நாள் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் இதையடுத்து பல்வேறு வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து வந்த கைவினை கலைஞர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் இதுபோன்ற தனித்துவமான பொருட்களை பார்ப்பது பெருமை அளிப்பதாக கூறினார் இளைஞர்கள் வெளிநாட்டு பொருட்களை நாடாமல் உள்ளூர் பொருட்கள் மீது கவனம் செலுத்தி சுயசார்பு பாரதம் என்ற இலக்கை எட்ட தங்களது பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் கேட்டுக் கொண்டார் கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களது பொருட்களுக்கு உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டியது மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கடமை என்று வெங்கையா நாயுடு கூறினார் முன்னதாக அகர்தலா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை குடியரசு துணைத் தலைவர் தொடங்கி வைத்தார் மேலும் சுய குழுவினர் மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்களுடன் கலந்துரையாடினார்